வாழ்க வளமுடன் எளிய முறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும் முத்திரைகள் குறித்த தொடர்பதிவுகளில் மூன்றாவது பகுதியை பார்க்கலாம் கைப்பயிற்சியில் நின்று செய்யும் பயிற்சியில் இந்நிலை உண்டு கால்களை ஒன்றரை அடிதூரம் விலக்கி வைத்துக்கொண்டு முழங்கைகளை மடக்கி முன்புறமாக தோள்பட்டை அளவில் வைத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் கட்டை விரலை மட்டும் உயர்த்தி இணைத்து கொண்டு மற்ற நான்கு விரல்களை உள்ளங்கையில் மூடிக்கொள்கிறோம் அந்த கட்டை விரல் நகம் நம் பார்வையில் படும்படி வைத்துக்கொண்டு இடதும் வலதும் சுழல்கின்றோம் எந்த அளவில் உங்களால் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்ப முடியுமோ அந்த அளவு திரும்பலாம் கூடுதலாக வலதுபுறம் திரும்பும் பொழுது இடது குதிகாலை தூக்கி வலது கால் முன்பகுதி தரையில் படுமாறு அழுத்தி திரும்ப வேண்டும் இடதுபுறம் திரும்பும் பொழுது வலது குதிகாலை தூக்கி இடது கால் முன்பகுதி தரையில் படுமாறு அழுத்தித் திரும்ப வேண்டும் இங்கே இந்த கைகளின் பெருவிரல் உயர்த்தி மற்ற நான்கு விரல்களை உள்ளங்கையில் மடக்குவதுதான் முத்திரை எனினும் அதற்கு தனித்த முத்திரை நிலை என்றில்லாமல் ஒரு அமைப்பாக வைத்துக் கொள்கிறோம் இந்த முத்திரை சிவலிங்க முத்திரை ஆகும் எனினும் அதில் ஒரு பகுதிதான் இங்கே செய்கிறோம் என்றாலும் கூட அதற்கான பலன்கள் மாற்றம் பெறுவதில்லை ஏனென்றால் பஞ்சபூத நிலையில் கட்டைவிரல் வெப்பத்திற்கு உரியது என்பதால் பலன் நிலையானதே ஆகும் கண்களால் கட்டை பார்ப்பதின் வழியாகவும் வெப்பத்தின் அளவை கூடுதல் செய்கிறோம் என்பது சிறப்பாகும் இந்த சிவலிங்க முத்திரை என்பதின் பலன்கள் என்ன பார்க்கலாம் இருமல் உருவாக்கும் ஆஸ்துமா நிமோனியா கக்குவான் போன்ற நோய்களை நீக்க உதவிடும் உடலில் வெப்பத்தை உருவாக்கும் உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் அதே வெப்பம் வழியாக சளியையும் தீர்க்கும் மறுமலர்ச்சியை உண்டாக்கும் உடலில் நிலைத்தன்மையை தரும் மூலாதர சக்கரத்திற்கு வலுவூட்டும் உடலில் இறந்த செல்களை நீக்கிட துணை செய்யும் உடலுக்கான வெப்ப ஓட்டத்தை சமப்படுத்தும் இந்த சிவலிங்க முத்திரை தனியே செய்பவர்கள் தகுந்த ஆசிரியரின் விளக்கம் கேட்டறிந்த பிறகுதான் செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை செய்து முடித்த உடனேயே உடலில் ஒரு மலர்ச்சி எழுவதை உணர முடியும் எனினும் தொடர்ந்து செய்து வரும் நிலையிலும் தினமும் செய்து வரும் நிலையிலும் மாற்றத்தை உணரலாம் அன்பர்களின் கற்றலில் குழப்பம் நேர்ந்துவிடக்கூடாது என்றுதான் தனித்தனியாக முத்திரை என்று பிரித்திடாமல் குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி என்றே பெயரிட்டு எளிமையாக நமக்கு விளக்கியுள்ளார் அடுத்த பதிவில் மற்றொரு முத்திரை விளக்கத்தோடு நாம் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்